Hi friends, welcome to Tamil Veedu. Nanugal Madan Kumar. உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டால் நம்ம சேனல் 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் எட்டியிருக்கு. ஆதரவு அளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். இந்த சொல்ல நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 4 சென்ட் லேண்டில் 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 2 BHK செமி ஃபர்னிஷ்ட் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு லேட்டஸ்ட் மாடலில் ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஃப்ரண்ட் எலிவேஷனை டிசைன் பண்ணி கிரே அண்ட் ஒயிட் கலர் கான்செப்டில் அழகாக காமிச்சிருக்காங்க. இந்த வீட்டோட அடுத்த ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த வீட்டுக்கு பண்ணியிருக்கிற ஃப்ளோரிங் ஒர்க். ஒவ்வொரு ரூமுக்கு வேறு வேறு மெட்டீரியலில் ஃப்ளோரிங் ஒர்க் பண்ணி வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. கார் பார்க்கிங் ஏரியாவுக்கு ஸ்டோன் ஃபினிஷ் பார்க்கிங் டைல்ஸும், சிட் அவுட் அண்ட் ஃபோயர் ஏரியாவுக்கு கிரானைட்டும், கிச்சன் அண்டு பெட்ரூம்ஸ்க்கு எல்லாமே மேட் ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸும், ஹாலுக்கு மட்டும் கிளாஸி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை ஸ்பேசர் கொடுத்து லே பண்ணி அந்த கேப்புக்கு எல்லாமே எப்போக்சியில் ஃபில் பண்ணி கிராண்ட் லுக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஜன்னல்களுக்கு வழக்கமாக யூஸ் பண்ணுற ராடை விட கொஞ்சம் திக்னஸ் அதிக உள்ள மெட்டல் ராடை யூஸ் பண்ணி கிரில் பண்ணதுனால விண்டோஸ் எல்லாம் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வீடு சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீடு வடக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட். சைட் வந்து 28 அடி அகலமாகவும் 60 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு ஸ்கொயர் அண்ட் ரெக்டாங்கிள் ஷேப்பில் பிளான் பண்ணி நிறைய ஸ்பாட் லைட்ஸ் ஃபிட் பண்ணி சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸில் ஒரு பெரிய மெட்டல் கேட்டும் ஒரு சின்ன கேட்டும் கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆன உடனே லெஃப்ட் சைடில் கார் பார்க்கிங், ரைட் சைடில் சிட் அவுட். கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் 10 × 14.25. ஃப்ளோருக்கு 2 பை 2 சைஸில் ஸ்டோன் ஃபினிஷ் பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இது சிட் அவுட். சிட் அவுட் சைஸ் 6 × 8. ஃப்ளோருக்கு ரெட் கலரில் கிரானைட்டும் அதுக்கு மேட்சிங்காக ஈஸ்ட் ஃபேஸிங் வாலில் ஸ்டோன் ஃபினிஷ் செராமிக் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக்வுட்டில் பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்ட்ரு ஆனவுடனே ஃபோயர் ஏரியா சைஸ் 6 × 10. சிட் அவுட் ஃப்ளோருக்கு போட்டிருக்கிற சேம் கிரானைட் ஃபோயர் ஃப்ளோருக்கும் போட்டிருக்காங்க. சீலிங்கில் ஒரு அழகான ஹேங்கிங் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு பெரிய ஃப்ரெஞ்ச் விண்டோ, அதில் கிளியர் கிளாஸ் அண்டு சேஃப்டி மெட்டல் கிரில்லு கொடுத்துருக்காங்க. யாராவது காலிங் பெல் அடித்தா நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணாமையே இந்த விண்டோ வழியாக யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஃபோயரில் இருந்து லிவிங் ஹாலுக்கு என்ட்ராரோ. ஹால் அண்ட் டைனிங் ஒட்டுக்கா கொடுத்துருக்காங்க. இதோட டோட்டல் சைஸ் 10 × 14.5. ஃப்ளோருக்கு ஒயிட் கலரில் கிளாஸி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸை ஸ்பேசர் கொடுத்து ஈவனாக லே பண்ணி கேப்புக்கு எல்லாமே எஃப்ஓக்சி ஃபிட் பண்ணி ஒரு கிராண்ட் லுக்கில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வாலில் சிம்பிள் டிசைனில் வால் மவுண்ட் உட்டன் டிவி யூனிட், 3 பெரிய உட்டன் விண்டோஸ் இந்த ஹாலுக்கு தேவையான வெளிச்சத்தையும் காற்றையும் கொடுக்குது. ஜன்னல்களுக்கு வழக்கமாக யூஸ் பண்ணுற ராடை விட கொஞ்சம் திக்னஸ் அதிக உள்ள ராடை யூஸ் பண்ணி மெட்டல் கிரில் பண்ணதுனால ஜன்னல்களெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே டைனிங் டேபிள் போட்டுக்கலாம். நார்த் வாலில் ஒரு அழகான உட்டன் ஷோகேஸ் யூனிட். டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கும்போது அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி நிறையா ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து கிச்சனுக்கு என்ட்ராரோ. சைஸ் 10 × 10.25. ஃப்ளோருக்கு வந்து ப்ரௌன் கலரில் 2 பை 2 சைஸில் மேட் ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. இந்த காம்பாக்டான மாடுலர் கிச்சனில் எல் ஷேப்பில் டேபிள் டாப் கட்டி கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சிங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே பிவிசி மெட்டீரியலில் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க. टेबल टॉप மேல வால் கேபினட்ஸ் லாஃப்ட்க்கு கபோர்ட் வர்க்கு பண்ணிருக்காங்க அடுத்து கிச்சன்ல இருந்து சவுத் ஈஸ்ட் கார்னர்ல இருக்கிற யூட்டிலிட்டி ஏரியாக்கு என்டர் ஆறோம் சைஸ் 5 கெட் வாஷிங் மெஷின் கனெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க அது போக மேலே வந்து லாஃப்ட் ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க இது பேக் சைடு எக்ஸிட் டோர் கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு செட் பேக் ஏரியாக்கு போறாமே ஜல்லிக்குட்டி அதில் நடந்து போறதுக்கு வசதியா சென்டர்ல மட்டும் டைல்ஸை கொஞ்சம் கேப் விட்டு லே பண்ணியிருக்கிறது பார்க்கறதுக்கு வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு சவுத் வெஸ்ட் கார்னர்ல 300 அடி வரைக்கும் போர் போட்டிருக்காங்க साउथ ईस्ट कॉर्नर तुणी तवक्किरक्कान मैट अमैच्चिरुक्कांगा ईस्ट सेट बैक एरियाला रेंडु वाटर सम कट्टिरुक्कांगा ओन्नु वंदु ड्रिंकिंग वाटर इरुक्कु ओन्नु वंदु ऑर्डिनरी वाटर इरुक्कु इदोड टोटल साइज 10000 लीटर्स அடுத்து கிச்சன்ல இருந்து வெஸ்ட்ல இருக்கிற பெட்ரூம் கென்ட்ராரோ சைஸ் 10x11 ஃப்ளோருக்கு 1x1 சைஸ்ல மேட் ஃபினிஷ் வெட்டிஃபைட் டைல்ஸ் லே பண்ணி வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு பெரிய வுடன் விண்டோஸ் கொடுத்திருக்காங்க லாஃப்ட் ஷெல்ஃப்க்கு கபோர்ட் வர்க் பண்ணிருக்காங்க இந்த பெட்ரூம்ல 5x5.5 சைஸ்ல ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்து அதுல ஸ்டோரேஜ்க்காக 3 டோர் டைப்ல வார்ட்ரோப் ஃபிட் பண்ணிருக்காங்க இது அட்டாச்ச்டு பாத்ரூம் சைஸ் 5x7 வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் டார்க் அண்ட் லைட் கலர் கான்செப்ட்ல இந்த பாத்ரூமுக்கு டைல்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க बाथरूम தேவையான சானிட்டரி ஐட்டம்ஸ் ஃபிட் பண்ணிருக்காங்க அடுத்து ஹால்ல இருந்து சின்ன பேசேஜ் வழியா கிட்ஸ் பெட்ரூம் கென்ட்ராரோ அந்த பேசேஜோட கார்னர்ல டேபிள் டாப் வாஷ் பேசின் கேபினட் வித் மிரரோட கொடுத்திருக்காங்க கண்ணாடிக்கு பக்கத்துல செவுத்துல சின்னதா கியூட்டா ரெண்டு கபோர்ட்ஸ் கொடுத்திருக்காங்க இது கிட்ஸ் பெட்ரூம் ரெடிமேட் ஃப்ளஷ் டைப் புட் அண்ட் டோர் ஃபிட் பண்ணிருக்காங்க ரூம் சைஸ் 10x11 ஸ்டோரேஜ்க்காக லாஃப்ட்ல கபோர்டும் கீழே 2 டோர் டைப்ல பெரிய வார்ட்ரோபும் ஃபிட் பண்ணிருக்காங்க இது காமன் டாய்லெட் பாத்ரூம் சைஸ் 5x7 இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் சானிட்டரி ஐட்டம் லைக் வாஷ் பேசின் க்ளோசெட் வால் மிக்சர் ஹெல்த் ஃபாசெட் ஷவர் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி ஐட்டம்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக சின்னதொரு விண்டோ கொடுத்து அதில் எக்ஸாஸ்ட் ஃபேன் ஃபிட் பண்ணியிருக்காங்க பக்கத்துலேயே ஹீட்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க அவுட்சைடில் ஸ்டேர்கேஸ் கீழ இருக்கிற ஸ்பேஸ்க்கு கபோர்டு ஒர்க் பண்ணி ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. இது மேலே டெரஸ் கோர்க்கான ஸ்டேர்கேஸ், படிக்கட்டுக்கு கிரானைட் ஃபினிஷிங் பண்ணி சைடில் மெட்டல் ஹேண்ட்ரெயில் போட்டிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 4 சென்ட். பில்டிங் வந்து 1250 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்கிறாங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சூலூருங்கிற பிளேஸில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த ஏரியாவில் 1 சென்ட்டோட ப்ரைஸ் 5 to 6 lakhs. இந்த ஹவுஸோட டோட்டல் ப்ரைஸ் 48 lakhs. இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புகிறோம். மீண்டும் அடுத்த ஷோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.